அனைவருக்கும் வணக்கம். எங்க ஊர்ல இன்னைக்கு கொப்பி திருவிழாங்க, வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சு கூழப்பு அருகம்புள்ளுக்கு இது பண்ணி 32 பிள்ளையார் பிடிக்கணும். பிடிச்சு கோலம் இப்போ போட்டிருக்கோமா, அந்த கோலம் கோழி வர நம்ம 32 பிள்ளையாரி வைக்கணும். அந்த பாருங்க, பக்கத்து வீட்டில் போட்டிருக்கா, வாங்க பார்க்கலாம். இதாங்க கொப்பி குட்டா. இந்த மாதிரி ஒரு பெருசு ஒன்று சின்ன வச்சுக்கிருவாங்க. இதில் தாங்க பொங்கலும் அந்த பிள்ளையாரையும் ரெண்டு இதுலையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு கொண்டு போவாங்க. 32 பிள்ளையார் வந்து மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து 32 நாளையே, அதனாலங்க 32 பிள்ளையார் பிடிச்சி கோழி வர வைப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீட்லேயும் எங்கள் ஏரியாவில் எல்லார் வீட்லேயும் இப்படி இந்த மாதிரி வச்சு மேலதாளத்தோடு வந்து கொப்பி எடுத்துகிட்டு கொப்பி எடுத்துக்க வருவாங்க. ஆண்கள் தான் கோலாட்டம் அடிச்சுட்டு வருவாங்க. வாங்க, இப்போ தான் அடித்து அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிக்கிருக்கிறோம். வரையில் நம்ம கோலாட்டம் அடிக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். இதான் எங்கள் பெரியம்மா வீடு. இங்கே கொப்பி எடுக்க போகிறாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கேயும் 32 பிள்ளையார் வச்சுருக்குறாங்க. எல்லா வீட்லையும் இப்படி தான் வச்சுருப்பாங்க. வாங்க, நீங்கள் பாருங்கள் மேலே சத்தம் கேட்குதா. இப்படி தாங்க ஒவ்வொரு வீட்லேயும் வந்து 250 வீடு இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி தான் மேலதாளத்தோடு வந்து கோலாட்டம் அடித்து இப்படி தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. வாங்க, இந்த வந்துட்டு ஒரு 4 வீடு இருக்குது, எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவாங்க. இவ்வளோ நாளாக எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. பொங்கல்லாம் எடுத்து வச்சு இந்த பாருங்க, பாசமான போல செஞ்சுக்கிறாங்க. இது பசங்க பண்ணுறாங்க. கோயில் வந்து பெரியவங்கெல்லாம் விளையாடுவாங்க. இருக்கிறாங்க என் பொண்ணு தாங்க எடுத்துட்டு போறாங்க. நீ ஒவ்வொரு வீட்டுக்கா இப்படி போயிட்டு வருவாங்க. எங்க அண்ணன் கோயில கோலாட்டம் அடிங்க. பார்த்து 15 வருஷங்களா இங்க அருவி அருவி இந்தாப்பா இருக்குல்ல கூட்டத்துல தெரியும்.
வரி இந்தாச்சும் போது வரி அங்கே கும்பா வந்த எங்கள் அண்ணியெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க எல்லாம் ரெடி ஆகி இந்த பாருங்க அந்த பாருங்க வந்துருக்குறாங்க அடிக்கிறது மக்களை பார்த்தா கற்பைகளா இப்படிதாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம பாதி 200 வீட்டுக்கு போகணுங்க இப்படியும் ஒவ்வொரு வீட்டுக்கா அப்படியும் எடுத்து போயிட்டே இருப்பாங்க இன்னும் கூட்டங்கள் நிறையா வந்துட்டு இருக்கேன் வாங்க நான் அவங்களுக்கு கோயிலில் காட்டுறேன் இங்கிட்டலாம் வீடு இருக்கும்ல இங்கிட்டலாம் வீடு இருக்குல்லையா எல்லார் வீட்டுக்கும் போகணுங்களா நான் உங்களுக்கு தனியே காட்டுவேன்
Yeah.
பார்த்தீங்களா?